ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த 20ஆம் தேதியில் பிறந்த உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக எண்கணித ரீதியாக 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த தேதிகள் கூட சந்திரனுக்கு உட்பட்ட கிரக ஆதிக்கம் கொண்ட எண்களாக தான் நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் இந்த பதிவை பொறுத்தவரை நம்ம 20ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு 20ஆம் தேதிகளில் பிறந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் 20ஆம் தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பார்கள், அப்படியே இல்லைனாலும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ நீங்கள் இந்த பதிவை நீங்கள் கவனமாக பார்க்கும்போது இதை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம், உங்கள் கேரக்டர்ஸோட ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். பொதுவாகவே 20ஆம் எண் அப்படிங்கிறது இந்த தேதியை பார்த்தீங்கன்னா 2+0=2 அப்படிங்கிறது சந்திரனுக்கு உட்பட்டது மனோகாரகன்னு சொல்லுவோம். மனதால் ஒரு விஷயத்தை மிகச்சரியாக விஷுவலைஸ் பண்ணி, அதாவது அது இமேஜின் கற்பனையிலே இருப்பாங்க, ஆனால் அந்த கற்பனைக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். சும்மா வெறும் கற்பனை கோட்டை மட்டும் கட்டிட்டு தூங்கி எழக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தை முன்கூட்டியே திட்டமிடுறதுல நீங்கள் காட்சிகளாக பார்ப்பீங்க அப்படி சொல்லணும். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் இல்லையா, உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கனவு காணுங்கள், உங்களுடைய கனவுகள் உங்களை தூங்க விடக்கூடாத கனவுகளாக இருக்கணும் அப்படிம்பார். அது மாதிரியான நபர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு மனோபலம் தான் அதிகம், உடல் பலத்தை விட மனோபலம் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா அதற்கான காட்சி வடிவம் உங்களுக்கு கற்பனையாக வந்துடும். இதில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்னென்னா, உங்களுக்கு பெயர் சரியாக அமைந்திருந்தால் மட்டுமே இந்த கற்பனை உங்களுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கும், உங்களை மிகச்சரியாக வழி நடத்தும். ஒருவேளை உங்களுக்கு பெயர் எண் சரியாக அமையாத பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய குழப்பங்களும் உண்டாயிடும். இதிலேயே இந்த ஒரு சாரார் இந்த 20ஆம் தேதிங்கிறத 2+0=2 கூட எடுத்துக்கலாம். இந்த ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு குழப்பம் நிறையா இருக்கும். இதுவா அதுவா, இதை செய்யலாமா வேணாமா, நம்ம போயிட்டு இருக்கிறது சரியான பாதையா அப்படிங்கக்கூடிய ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனை ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு நிலையும் உருவாக்கி விட்டுரும். ஏன்னா மனம்ங்கிறது கற்பனை, ஆக்கப்பூர்வமான கற்பனைக்கும் உட்பட்டது, குழப்பமான கற்பனைகளுக்கும் உட்பட்டது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ்டான ஒரு லைஃபை நீங்கள் கண்டிப்பாக லீட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஸோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாதியிலே நிறுத்திட்டு ஐயோ இது நமக்கு சரி வராதுன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. நிறைய நேரங்கள் அது மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும், உங்களை தேடி வரும். ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து மறுபடியும் அதை ஆரம்பத்திலேருந்து செய்யக்கூடியதோ அல்லது பாதியிலே நிறுத்திட்டு இன்னொரு விஷயத்தை நீங்கள் தேடி போகிறதோ, இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உருவாகிட்டே இருக்கும். ஆனால் தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியாக ஒரு ஃபோக்கஸ்டாக திங்க் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிங்க. அது முழுமையாக நீங்கள் அடைவீங்க. அப்போ தான் இந்த தேதிகளில் இருக்கக்கூடிய பெரிய சக்தியே என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவர்களுக்கான கிரியேட்டிவ் டிசைன், அடுத்தவர்களுக்கான ஒரு மோட்டிவேட்டராக, ஒரு கைடர், மென்டாராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வடிவமைச்சுக்கிறீங்களோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை வேற ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு திறமையும் உண்டு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திறமையும் உங்களுக்கு ரொம்பவே உண்டு. ஸோ இதுதான் உங்களுடைய டேலண்ட். ஸோ அது அடுத்தவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கான உதாரண புருஷர்களை சொன்னால் உங்களை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதில் பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆக்கப்பூர்வமான சிந்தனை உங்களுக்கு உதவவும் செய்யும், சில நேரங்களில் குழப்பத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு. குழப்பம்னு ஒரு இடத்துல இருந்தாலே அந்த இடத்துல அழிவுங்கிறது நிச்சயம். ஸோ இதுக்கான ஒரு பாசிட்டிவான உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, என்டி ராமராவ் அவர் ஆந்திர தேசத்தில் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அந்த நிலையை அடைவதற்கு முன்னாடியே அந்த ஆந்திர பிரதேசத்து மக்களால் கடவுளாகவே பார்க்கப்பட்டார் அவர். அந்த அளவுக்கு அவருடைய சொல்பலம்னு இருந்துச்சு, அந்த மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த ஒரு வலிமை இருந்துச்சு, அந்த தேஜஸ்ன்னு சொல்லுவோம் அது இருந்துச்சு. அதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர், அவரு கூட 20ஆம் தேதியில் பிறந்தவர் தான்.
அவரும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அவரானா அவரை அவரை பார்த்தா பயம் வரல, சாரி மரியாதை வரல, பயம் வந்துச்சு. அடால்ஃப் ஹிட்லரை பார்த்து என்டி ராமராவை பார்த்தா வந்து மக்களுக்கு வந்து பக்தி பயம் பயம் இல்லாத ஒரு மரியாதை கலந்த ஒரு பக்தி இருந்துச்சு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக உங்களை உருவாக்கி கொள்கிறீர்கள், எப்படி செதுக்கிக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனை பலத்தில் இருக்காது. ஸோ ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அடுத்தவர்கள் மனதில் மரியாதைக்குரிய ஒரு நபராக நீங்கள் பதிவீங்க. அதே ஒரு சில முடிவுகள் வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு குழப்ப மனநிலையிலையும் ஒரு அவசர மனநிலையிலையும் நீங்கள் வந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஹிட்லர் வந்து அவருடைய கடைசி காலங்களில் எந்த மாதிரியான ஒரு தவறான முடிவுகள் எடுத்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுடைய பெயர் என்னமே சம்மந்தப்படும். நான் ஏற்கனவே இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி குறிப்பாக இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியின் ஒரு நம்பராக வரும், உங்களுடைய பெயரினுடைய நம்பர் ஒரு எண்ணாக வரும். ஸோ உங்களுடைய பெயர் எண் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது பாசிட்டிவான டைரக்ஷனில் உங்கள் லைஃப் கண்டிப்பாக போகும். இதில் குறிப்பாக உங்களை பற்றின பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. தயவு செய்து கமெண்ட்ல போட்டுறாதீங்க, கமெண்ட்ல போடும்போது என்னால் ஆன்சரே பண்ண முடியறதில்ல நிறைய நேரங்களில். அதனால வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சிட்டு தயவு செய்து 3 நாள் டைம் கொடுங்க. இதில் உங்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்புங்க. இந்த 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ரிப்ளையை நான் வந்து பண்ணுறேன். இதில் 2ஆம் எண்ணை பற்றி உங்களுக்கான இந்த 20ஆம் தேதியை பற்றி ஒரு சில முக்கிய குறிப்புகளும் நான் சொல்லலான் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கான புத்தி வலிமைங்கிறது வந்து ஒரு சில நேரங்களில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையாகவும் ஒரு சில நேரங்களில் குழப்பமாகவும் இருந்துடுறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்திடுவாங்க. 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, அதே போல் 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி, இந்த தேதிகள் எல்லாம் உங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய தேதிகளாக அமையும். இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மேக்சிமம் மிஸ் ஆகாது. பாசிட்டிவான ஒரு ஆர்கானிக்கான சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன் நான் எப்போதுமே, ஒரு இயற்கையான சக்ஸஸை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களை மட்டுமல்ல உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்குமே அது பெரிய சக்ஸஸாக அமையும். ஏன்னா ஹிட்லர் வந்து அவர் மட்டும் அவருடைய வாழ்க்கையை அழிச்சிக்கல, அவரை நம்பியிருந்த பல மனிதர்கள் அவர் இறப்புக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையே வந்து அனாதையாயிடுச்சு, நிர்மூலமாயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பும் இருக்கு. உங்களுடைய கற்பனை திறன் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வந்து என்டி ராமராவ் அவர்களுக்கு வந்து ஒரு தனி புகழ் இருக்கு, ஆந்திர தேசத்து முதலமைச்சராக அந்த மாதிரியான ஒரு புகழை நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடையணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி கற்பனை திறனுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக நேஷனல் அவார்டெலாம் வின் பண்ண பாலு மகேந்திரா அவர்கள், அவர்களும் இந்த தேதியில் தான் பிறந்தவங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விஷுவலைஸ் பண்ணிடுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். காட்சிப்படுத்துவதற்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கான பர்சன்ஸ் எல்லாருமே அவரை ஒரு குருவாக பார்ப்பாங்க, பாலு மகேந்திரா அவர்களை. ஏன்னா அவர் வந்து கேமரா முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் மைண்டில் வந்து அதை ஸ்கெட்ச் பண்ணி அது அந்த இமேஜினேஷனை வந்து கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணுவார். அவர் இயற்கையோட ஒன்றி போய் அவருடைய படைப்புகள்லாம் இருக்கும். அதனால தான் வந்து ஒரு தனித்துவத்தோடு இருக்க முடிஞ்சிச்சு. இதுதான் உங்களுடைய டேலண்ட் கூட, இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த 20ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுடைய டேலண்ட்டும் கூட. ஸோ உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் தருவதாக இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். நன்றி.